ஹலோ கைஸ், வெல்கம் டு கடலை பருப்பு யூடியூப் சேனல். நம்ம ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருப்பதி வந்து போயிருந்தோம். ஸோ நமக்கு இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம திருப்பதி போகிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து ட்ராவல், அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ரூம் ஸ்டே, அதுக்கப்புறம் நியர்பை பிளேஸ் வந்து நம்ம விசிட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி நமக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பதி போகிறதுக்கு நாங்கள் ட்ரெயின் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து வியாழக்கிழமை காலையில் வந்துட்டு 6:10 வந்து ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினில் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு வந்து 210 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. இந்த ட்ரெயினில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் நார்மல் சீட்டிங் கிளாஸ் தாங்க வந்து புக் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஏசி கோச்சுமே இருக்குது, அதுவுமே சீட்டிங் தான். அது வந்து 620 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் திருப்பதி போகிறதுக்கு ட்ரெயினில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2 months இல்லை 3 months முன்னாடியே ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் உங்களுக்கு. நாங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 வந்து ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயின் வந்து ஒரு 6:10 வந்து ட்ரெயின் வருது. நாங்கள் ஃபேமிலியோடு இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். உள்ளே போய் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயின் வந்து 3rd platformல் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5:50 அவங்க வந்து அங்கே போயிட்டோம், ரீச் ஆகிட்டோம் கரெக்டான டைமுக்கு. ஸோ நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயினும் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு வந்துச்சுதாங்க சொல்லணும். ஸோ ஒரு 6:10 போது கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. பட் 6:10 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 minutes வந்து வெயிட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே போன கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க திருப்பதி போகிறக்கு. ஸோ வந்துட்டு ஒரு நல்ல விஷயம், ஏன்னா வந்துட்டு மார்னிங் டைமில் வந்து இவ்வளோ க்ரௌட் வந்து பார்க்கறது ரொம்ப ரேர்ந்தா சொல்லணும். நீங்க திருப்பதி போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டே வந்து ட்ரெயினை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 8 hoursலேருந்து 9 hours வந்து ட்ரெயின் டிராவல். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சீட்டுமே வந்துட்டு இல்லைங்க. ஸோ எல்லா சீட்டுமே வந்து ஃபில் ஆகி தான் வந்துச்சு எங்கள் கூடயே. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ க்ரௌடு வருது. ஸோ உங்களால் வந்து ஸ்டாண்டிங்கில் ரொம்ப நேரம் வந்து நிற்கவும் முடியாது. ஸோ அதனால் வரீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் ஃபேமிலியாகவும் வந்திருந்தாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களை கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வந்து ட்ரெயினில் வந்துட்டு அங்கே இங்கேயும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கான சீட்டிங் நம்ம போட்டோம் அப்படின்னா, ஓரளவுக்கு ஃப்ரீயாக வந்து உட்காந்துட்டு போகலாம். ஸோ மார்னிங் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6:10 எடுத்த ட்ரெயின் வந்துட்டு கரெக்டாக 1:30 போது திருப்பதி வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ மத்தியான டைமில் வந்து நாங்கள் திருப்பதி இறங்கும்போது அவ்வளோ கூட்டம் வந்து ட்ரெயின்லேருந்து இறங்குதா சொல்லணும். ஒரு டிக்கெட் கூட இல்லை, அவ்வளோ வந்து ஃபில்லாகி தான் வந்துச்சு டிக்கெட்லேயே இருந்தாமல். நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருப்பதி போகிறக்கான பஸ் வந்து ஸ்டேஷனுக்கு கீழேயே இருக்குங்க. ஸோ ஏசி பஸ் ஆகட்டும் இல்லை நான் ஏசி பஸ் ஆகட்டும், அப்படி இல்லையா நீங்களுக்கு வந்து டிராவல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு கீழேயே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த வழியில் நீங்கள் வெளியே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணு நிவாசம் போகிறக்கான காம்ப்ளெக்ஸும் பக்கத்திலே இருக்குங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த SSD டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த SSD டிக்கெட் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ டிக்கெட்டு நம்ம வந்து திருப்பதியில் வந்துட்டு தரிசனம் பண்ணுறக்கான ஃப்ரீ டிக்கெட் வந்து அங்கே தான் வந்து கொடுக்குறாங்க. நம்மளும் வந்துட்டு ஃப்ரீ டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து சாமியை பார்க்க போக போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஏசி பஸ்ஸும் நான் ஏசி பஸ்ஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கீழே வந்து இறங்கணுன்னுமே உங்களை வந்து டெம்பிள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ ஒரு அடல்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 110 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே சில்ட்ரன்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் நார்மல் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா, 90 rupees ஃபார் அடல்ட்டும், ஸோ 50 rupees ஃபார் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியாக பஸ்ஸில் போக பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 8 பேர் 12 பேர் வந்து இருக்கீங்க அப்படின்னா, பக்கத்திலே வந்து நிறைய ஜீப் இருக்குங்க. ஸோ அந்த ஜீப்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பதி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஜீப்புக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி நீங்கள் வந்து கம்மி ரேட்டில் வந்து பேசிட்டு நீங்கள் ஜீப்பில் கூட போகலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஜீப்பில் போகிறது. நீங்கள் அந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பக்கத்திலே வந்துட்டு விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. ஸோ அதை ஒட்டியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஜீப்ஸ் வந்து நிற்கிது. நீங்கள் திருப்பதி போகிறதுக்கு ரெடியாக வந்துட்டு நிறைய ஜீப்ஸ் நிற்கிது, வேன்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, எல்லாம் சேஃப்டியாக தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கிருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ கோவிந்த சுவாமி டெம்பிள்னு சொல்லி ஒரு டெம்பிள் இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்பவுமே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் திருப்பதி விட்டு இறங்கணுமே அந்த டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸாக சொன்னாங்க, இதான் வந்து விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ். அப்படியே கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வருங்க. ஸோ அந்த ரோட்லேருந்து பார்த்தாவே கோபுரம் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ அந்த டெம்பிளுக்கு வந்து நம்ம அப்படியே நேராக வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்தே போயிடலாம். சப்போஸ் உங்களால் நடக்க முடியல அப்படின்னா, வெளியே வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிங்க அப்படின்னா, 60 rupees தாங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து லஞ்ச் சாப்பிட்ணும் அப்படின்னா, இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி எல்லாமே வெஜ் ஹோட்டல்ஸ் தான். ஸோ இங்கே வந்து ஓரளவுக்கு ஃபுட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இருந்துமே வந்துட்டு என்ன பண்ணுறது, டூரிஸ்ட் பிளேஸுங்கிறனால இங்கே வந்து ஃபுட்டு வந்து எல்லா பக்கமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த குளத்தை வந்து ரைட்டாக கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் வந்து ரைட் திரும்புகிற மாதிரி இருக்குங்க இந்த கோயில் போகிறக்கான வழி. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆட்டோஸ்லேருந்து டிராவல்ஸ்லேருந்து எல்லா வண்டி வந்து ஓடிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா, நீங்களே வந்து இங்கே பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏறி போயிடலாம்.
இந்த கோயிலில் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இங்கே இருக்குங்க. ஸோ இங்கே வந்து டாய்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஆகட்டும், ஜிமிக்கி கம்மல், நிறைய சாமி சிலைகள் முதல் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம திருப்பதி வரக்கு முன்னாடி கீழ்த்திருப்பதியில் இருக்க சில கோயிலில் வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேல் திருப்பதி போய் சாமியை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அலமேலு மங்காபுரம், கோவிந்தராஜ பெருமாள் கோவில், ஸ்ரீனிவாச மங்காபுரம் சொல்லி இந்த மூணு கோயிலை வந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு மேல் திருப்பதி வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க கோயில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிந்தராஜ பெருமாள் கோவில். இங்கே இருக்க பெருமாள் வந்து வெங்கடவன் கோயில் கொள்வதற்கு முன்னாடியே வந்துட்டு இவர் கோயில் கொண்டவராம். அதனால தான் இவர் ஏழு மலையானுக்கு அண்ணனாவும் பெத்த பெருமாள்னு சொல்லி இவர் அழைக்கப்படுறாரு. அதனால தான் திருப்பதியில் நடக்கிற வரவு செலவு கணக்கு எல்லாமே வந்துட்டு இவர் மேல்பார்வையில் நடக்கிறதாவும் சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்துட்டு ராமானுஜனால் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இந்த கோயிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி போலவே வந்துட்டு பிரம்ம உற்சவம் தெப்ப உற்சவம் வந்து நடைபெறுது. இந்த கோயிலுமே வந்துட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தான் வந்து நடத்திட்டு வராங்க. இந்த கோயிலுக்குள்ளே மொபைல் ஃபோன்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இங்கே மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்க இங்கே கவுண்டர் இருக்குது, நீங்கள் வந்து கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிட்டு போய்க்கலாம். இந்த கோயிலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தரிசனமும் இருக்குது, ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குது. இந்த ஸ்பெஷல் என்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தரிசனத்தை தான் போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம். கூட்டமும் அவ்வளோக்கு இல்லைங்க. உங்கள் லக்கேஜ் இல்லை ஃபோனு இல்லை செருப்பு ஏதாவது நீ எட்டு போனால் கூட இங்கே எல்லாமே வாங்கி வைக்கிறது தனித்தனியாக கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாமியை நீட்டாக பார்த்துட்டு வரலாம். நாங்கள் இங்கே வெளியே வந்தோமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான விளக்கு இந்த பாத்திரம் இதெல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்வரில் விளக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்பில் விளக்குன்னு சொல்லி நிறைய வந்து வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 250-550 அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. இங்கே ஓரளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி கேட்டாலுமே வந்துட்டு ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி தராங்க. அடுத்து நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் உட் சைடு, இங்கே தான் வந்து நான் சாப்பிட்லான்னு சொல்லி வந்திருந்தோம். இந்த ஹோட்டலில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வெளியே வந்தனுமே லெஃப்ட் சைட்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். நீங்கள் இங்கே பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கான தேவையான ஒரு ஃபுட்டை மட்டும் சமைச்சு வந்து கொண்டு வந்துடுங்க. நாங்கள் வந்து வந்தோடனே வந்துட்டு சப்பாத்தி அதெல்லாம் வந்து சமைச்சு கொண்டு வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்களும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பருப்பு பொடி நெய் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இவங்க மினி மீல்ஸே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 145 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஃபுல் மீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 185 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மினி மீல்ஸே வந்துட்டு எங்களுக்கு போதுமான அளவு இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த மினி மீல்ஸே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழைக்காய் பஜ்ஜி கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டு பொரியல், அதுக்கப்புறம் ஒரு சட்னி, அப்புறம் கொஞ்சம் புளிசாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பூரி, அப்புறம் சாப்பாடு ரைஸு சாம்பார் குழம்புன்னு சொல்லி எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய மீல்ஸ் வந்து 145 ருபீஸ்க்கு அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு பெரிய ஒரு திருப்தியை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது எங்களுக்கு. டேஸ்ட்டுமே வந்துட்டு குறை சொல்கிறவுக்கு இல்லைங்க, எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அந்த கோவிந்தசாமி பெருமாள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கடையில் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு வாழை கூட்டிகிட்டு போனதுலேருந்து அவனுக்கான பிடிச்ச பஜ்ஜி பூரியெல்லாம் வந்து சாப்பிட்ருந்தான். அவன் ஆர்டர் பண்ண டிஷ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. அவன் வந்து நூடுல்ஸ் வந்து சொல்லியிருந்தான். ஸோ எங்களுக்கான சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கூட பாயாசம் சொல்லி எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்து இந்த கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாயாசம் ரசம் ₹175. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வாண்டு கேட்ட நூடுல்ஸ் வந்து வந்துருச்சு. நூடுல்ஸுமே வந்து நல்லா சூடாக சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. நூடுல்ஸுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அந்த கோவிந்தசாமி டெம்பிள் கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த கடையில் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டுமே வந்து நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா தரமாகவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ கொடுக்குற காசுக்கு வந்து ஓரளவுக்கு ஒத்தாவே இருந்து தான் சொல்லணும். ஃபுட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நிறைய பேர் இங்கே கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்டு. பட் மீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மினி மீல்ஸே வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து போதுமான அளவுக்கு இருந்ததுங்க. ஏன்னா கொடுத்த பூரி ஆகட்டும், இதுக்கப்புறம் கொடுத்த புளிசாதம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பருப்பு பொடி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு இங்கே ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டாவே போதுந்தாங்க தோணுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஃபேவரட்டான அந்த பருப்பு பொடியும் இது கூட நெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். அதுவுமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்து ரூமுக்கு போயிட்டோம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன்
டோக்கன் வந்துட்டு வாங்குறதுக்கான இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு இடத்துல வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் இந்த கோவிந்த சத்ரு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மூணு இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 டிக்கெட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் இதில் சூஸ் பண்ண இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு க்ரௌடு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். ஸோ நைட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணிக்கு விடிய காலம் 4 மணிக்கு வந்துட்டு டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் நிறைய ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ரூம்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 400, 200, 600 வரைக்குமே வந்துட்டு அமௌண்ட் வச்சு ரூம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு இங்கே ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் மடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே நிறைய பேர் வந்து ரூம் புக் பண்ணாமல் தாங்க வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மடத்தில் நிறைய பேர் வந்து தூங்குறது இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு விடிய காலம் 4 மணிக்கு தான் வந்து இங்கே வந்து லைன் நிற்க வைப்பாங்களாமா அந்த ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் விஷ்ணுநிவாசம் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம்ஸ் வந்து டேரெக்டாகவே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. பட் இந்த ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து நான் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரூம் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நான் அவுட் சைட் ரூம் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் ஸ்டே பண்ணுறதுக்கு 800 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. இந்த ரூமோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கோட ஆப்பில் வந்து நான் புக் பண்ணேன். 4 பேருக்கு சேர்த்து 850 தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து 24 hours வந்து செக் இன் அந்த செக் அவுட் ஆப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம் வந்துட்டு 3 cot bed வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல பெரிய பெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன் டே நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் ஆகிட்டு கிளம்பி நீங்கள் கோயில் போயிட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஸ்பேசிங்காகவே இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு ரூம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க மடத்துலேயே வந்து நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க, நீங்கள் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மேலே போய் கூட ரூம் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 12 மணிக்கு இங்கே வந்துட்டோம். இந்த எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்குறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அப்போவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மணிலேருந்தே வந்துட்டு ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸுக்கு மெயின் கேட் இருக்கும், அதுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்துட்டு இந்த லைன் வந்து வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன் வந்து இங்கே இல்லை, நீங்கள் வந்து பின்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்க்கிங்லேருந்து வந்து லைன் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு லைன் எங்கே ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கிளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்க்கிங் கிட்ட போயிட்டு வந்து லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி போல் கரெக்டாக வந்துட்டு இந்த லைன் ஃபார்மேஷன் வந்து அப்படியே இந்த ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸுக்கு அப்படியே பேக் சைடில் வழியாக கூட்டிகிட்டு வந்து அந்த லைன் ஃபார்ம் பண்ணுற இடத்துல வந்து கரெக்டாக ஜாயின் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் வரீங்க அப்படின்னா கரெக்டாக டைமிங் வச்சு வாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்து லைன் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே 1 மணி 2 மணிக்கெலாம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்து நின்றுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நமக்கு டிக்கெட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 பேருக்கு மேலேயே வந்துட்டு லைன் வந்து ஃபார்ம் ஆகுது டக்கு டக்கு டக்குன்னு. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கே வந்திருந்தோம். ஸோ அதனால் லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி கூட நான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ ஏன் அப்படி வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து நின்றுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாமி பார்க்குறது வந்து டைமிங் பொறுத்து தான் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ நமக்கு வந்து ஏர்லியாக டைமிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சாமியை பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கூண்டு இருக்கும். ஸோ இந்த கூண்டில் வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அடைச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூண்டில் வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு வந்து லைன் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த 3 மணிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்துட்டு நிறையவே வந்துட்டு இருந்தது. ஸோ டெக்கு டக்குன்னு நமக்கு வந்து சீட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தேவஸ்தானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 டிக்கெட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்குது, டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்லி அப்போல்லாம் நினச்சிடாதீங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக கொண்டு வரணுங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு தனித்தனியாக ஆதார் கார்டு கொண்டு வரணும். ஒருத்தர் ஆதார் கார்டு கொண்டு வந்துட்டு நிறைய பேருக்கு வாங்கிட்டு போக முடியும்னு அப்படின்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே ஆதார் கார்டு கொண்டு வரணும், எல்லாருமே இந்த லைனில் நிற்கணும். அப்படி நின்னால் மட்டும்தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து நின்னதான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் போய் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ஒரு 1,000 பேர்லேருந்து 1,500 பேர்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைனில் வந்து நின்றுட்டோம். ஸோ ஒரு கரெக்டாக ஒரு 3 மணி 4 மணி அப்படிங்கிற டைம்லேயே வந்துட்டு லைன் வந்து டக்கு டக்குன்னு ஃபில் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைனை வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ கரெக்டாக ஒரு 4 மணிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைனை வந்து ஓப்பன் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து உள்ளே போகிறக்கான அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே போகிறக்கான லைன் வந்து கரெக்டாக 4 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி லைன் வந்து டக்கு டக்குன்னு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே நீங்கள் வெயிட் பண்ணுற டைமில் கூட வந்து உங்களுக்கு டீ அப்புறம் தண்ணி இது எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த லைனில் இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆளுக்கு டிக்கெட் கிடைக்காது அந்த ஆளுக்கு டிக்கெட் கிடைக்காதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆதார் கார்டு மட்டும் மறக்காமல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே எல்லாத்துக்குமே வந்து இந்த சர்வதேசனா டிக்கெட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம்.
கரெக்டாக 4 மணிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா லைன் வந்து மூவ ஆரம்பிச்சிச்சு. இந்த 4 மணி இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கான டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா சாமியை பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கான டிக்கெட் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கான டிக்கெட்லாம் தரமாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிவாங்க. ஸோ என்றைக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, என்றைக்கு வந்துட்டு சாமியை பார்க்க போகிறீங்க, என்றைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கே போனோமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேயுமே வந்துட்டு லைன் வந்து ஃபார்மேஷன் இருந்தது. ஸோ அந்த ஃபார்மேஷன்லேயும் நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்குள்ளே வந்துட்டு டிக்கெட் வாங்கிடலாம்னு சொல்லி தான் நாங்கள் உள்ளே போயிட்டு இருந்தோம். இங்கே நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு மெயினான அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் ஃப்ரீங்க. ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் இங்கே வந்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது, நீ டைரெக்டாக குழந்தைங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வயசுக்குள்ளே உங்கள் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து டிக்கெட்டுக்கு வந்து நிற்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு பெரியவங்க மட்டும் வந்து நின்று டிக்கெட் வாங்கினா போதும். பட் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கை குழந்தைங்கலேருந்து நிறைய சின்ன சின்ன புருஷங்கள்லேருந்து வந்துட்டு டிக்கெட் வாங்கக்காக நிற்க வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அங்கே வந்து டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு மட்டும் வாங்கினா போதும், சின்னவங்களுக்கு வந்து வாங்க தேவையில்லைன்னு. ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய க்ரௌட் இருந்து, சர்வதர்ஷனா டிக்கெட் கவுண்டர் இந்த கவுண்டர் தான். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4:30 வந்துட்டு கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து டிக்கெட் கொடுத்துட்ருந்தாங்க. வெறும் ஆதார் கார்டு காமிச்சிங்கன்னா போதுங்க, ஃப்ரீ டிக்கெட் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு வந்து 3 மணி ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க சாமி பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டைமிங் தாங்க முக்கியம். ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்க்கு அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ரூம்ஸ் அண்ட் லார்ஜஸ் இருக்குது. இங்கே ரூம்ஸ் அண்ட் லார்ஜஸ்மே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே 2 பெட்டு பார்த்தீங்க 500 ரூபாய்க்கு, 3 பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபாய்க்குலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே ரூமுக்கு பிரச்சனையே இல்லைங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க வரீங்க அப்படின்னா இங்கே ரூம்ஸ் வந்து இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து மடமும் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்துட்டு இங்கே வந்து பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம். பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் டைமிங் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. இங்கே நிறைய வண்டிகள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருப்பதிக்கு வந்து போய்கிட்டே தான் இருக்குது, மேலேயும் கீழேயும் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் இந்த டைமிங்னா அந்த டைமிங்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேகு இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், அந்த 10 ரூபா வாட்டர் பாட்டிலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே கொண்டு போகக்கூடாது. இங்கே வந்து எல்லாமே வந்து புடுங்கி வச்சுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இங்கே வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கீழே ஃபுல்லாக செக் பண்ணி தான் வந்து மேலேயே அனுப்புவாங்க. நாங்கள் வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நவம்பர் டு டிசம்பர் டைம் அப்படிங்கிறனால எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பசேன் இருந்தது. மேலே மலைக்கு மேலே ஏறும்போது அவ்வளோ கிரீஷ்னா கினீஷாகவும். ஸோ பார்க்குறக்கு வியூ பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி போகிறீங்க அப்படின்னா இந்த ஜன்னல் சீட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே. நான் கீழேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி மலை சின்னதாக இருக்கும்னு ஃபஸ்ட் நான் எதிர்பார்த்தேன் நம்ம ஃபஸ்ட் டைம் வரனால. பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸு கொஞ்சம் மேலே போக போக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பீக்குக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பீக்லேருந்து கீழே பார்க்கும்போது வியூஸ் பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சதுங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் பைக்கில் காரில் வரீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் அதுக்குன்னு டைமிங் வச்சுருக்காங்க. நீங்கள் கீழே இங்கே வந்து கீழே செக் போஸ்ட் ஒன்று இருக்கும், அங்கே வந்து நீ ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே போய் அங்கே போய் நீ ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமிங்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து நீ மூவ் பண்ணி ஆகணும். சப்போஸ் நீ அந்த டைமிங்கினே வந்து தாண்டி வந்தாலோ இல்லை வந்து கம்மியாக நீங்கள் வந்தாலோ உங்களை வந்து ஏன்னு சொல்லி உங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. இந்த ரோடுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ரீசெண்டாக கூட வந்துட்டு ஒரு குழந்தை கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுத்தை வந்து அடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வரீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு வரீங்க அப்படின்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக போயிட்டு சேஃபாக இறங்க முடியும். வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு போகிறனாலேருந்தே கொஞ்சம் உள்ள தூரம் போகும்போது லைட்டாக மிஸ்டாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கிளைமேட்டும். நாங்கள் வந்து ஒருலேயே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி வந்து இறங்கிட்டோம். மேல் திருப்பதி வந்து இறங்கியாச்சு. சூப்பரான ஒரு கிளைமேட்டில் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்தோடனே அவ்வளோ க்ரௌட் இருந்ததுங்க. எங்கெங்க போய் சுற்றி பார்க்குறது, எங்கடா போய் யார்ட்டடா போய் கேட்குறது, அந்தளவுக்கு இருந்தது. பட் இங்கே நிறைய பேர் வந்து ஃப்ரீ பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரீ பஸ்ஸாக ஆமாங்க, இங்கே நிறைய பேத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், இந்த ரவுண்டை வந்து நீங்கள் ஃப்ரீ பஸ்லேயே வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரீ பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கரெக்டாக கோயில் வந்துட்டு கீழே இருக்கும். ஸோ கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மேலே ஏறுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் வந்துட்டு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஃப்ரீ பஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு முதல் வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் எதாவது ரெஃப்ரெஷ் ஆகணும்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூம்ஸ் வந்து புக் பண்ணக்கு எங்கே போகணும்னு சொல்லி யார்ட்டையாவது கேளுங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ணுறக்கு வந்து டக்கு டக்குன்னு போய் நின்று அதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டோக்கன் தருவாங்க. ஸோ அந்த டோக்கன் வச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து டைம் ஸ்லாட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை மணிக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரூம் வந்து அலாட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது அந்த டைமுக்கு வந்து நம்ம போய் செக்இன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு ஒரு இடத்துல கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். நீங்கள் பஸ் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 100-200 meters தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிடிடி வந்துட்டு அக்காமடேஷன் ரூம் புக்கிங் சென்டர் வந்து இருக்கும். ஸோ அங்கே போய் தான் நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் மெயினாக வச்சுருக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு போதுங்க. ஸோ ஆதார் கார்டு ஒன்று மட்டும் போதும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கப்புள்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ரூம் கிடையாது. மற்றபடி நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா இங்கே வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு வந்து 60 rupees, 100 rupees, 200 rupeesக்கெலாம் வந்துட்டு ரூம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் போனோடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இடம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே ஓரளவு க்ரௌடாக தாங்க இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ரூம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ஒரு டவுட்டில் தான் இருந்தோம். ஸோ அங்கே போனோடனே வந்துட்டு கொஞ்சம் பேர் நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இங்கே நிறைய பேர் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்க அதுக்கே வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் ஒரிஜினலாக ஆதார் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதுவே போதும் தான் சொல்லணும். ஸோ நாங்கள் போனோடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமுக்கான அந்த டோக்கன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டோக்கனில் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 12:30 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. பட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தனுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரசாதம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ 24 மணி நேரம் அன்னதானம் அப்படிங்கிற ஒரு சேவை வந்து இங்கே போயிட்டுருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைன் நிறையாவே இருந்தது. நாங்கள் போன டைம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அன்னதானம் வந்து வாங்கி வந்து சாப்பிட்ருந்தாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூடான சாம்பார் சாதம் வந்து கொடுத்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்ததுங்க. சாம்பார் சாதம் லைட்டாக கொஞ்சமாக காரமாக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம் சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாமியை பார்க்குறக்கு அங்கே வந்து 3 மணி ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சர்வதர்சன டிக்கெட்டில். பட் எங்களுக்கு வந்து ரூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு அலாட் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 12 மணிக்கு ரூம் அலாட் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே அவ்வளோ க்ரௌட் இருந்தனால எங்களுக்கு வந்து ரூம் வந்து ரொம்பவுமே டிலே ஆச்சு. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேங்க. 12 மணி ஆச்சு, அப்புறம் 1 மணி ஆச்சு, அப்புறம் 2 மணி ஆச்சு. என்னடா இது, சாமியை பார்க்கறதுக்கு வந்து டைம் ஆச்சு அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாக்கர் ரூம்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. ஸோ அந்த லாக்கர் ரூமில் உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமியை பார்த்து வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த திங்ஸில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாக்கர் ரூம்ஸ் வந்து இங்கேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லாக்கர் ரூம்ஸ் இருக்குங்க. அந்த 3 லாக்கர் ரூம்ஸ்லையுமே நீங்கள் வந்துட்டு வந்து திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூம்ஸ்க்கு வந்து போய் வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்குமே வந்துட்டு ஒரு லாக்கர் ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைனில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயுமே வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ என்னடா இது, இந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நாங்கள் வீக் டேஸில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ நார்மல் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ என்றைக்கு வரீங்க, என்றைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு வந்து மேலே ரூம் கிடைக்கல. சப்போஸ் நீங்க வந்து மேல உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க இங்க வரும்போதே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நவம்பர் டு டிசம்பர் மாசம்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பனி பெய்யுதுங்க. திருப்பதியா இது அவ்வளோ குளிரா இருந்துச்சு. ஊட்டி கொடைக்கானல் ரேஞ்சு குளிரா இருந்தது, அந்த அளவுக்கு குளிர் இருந்தது. ஸோ இங்க வரீங்க அப்படின்னா மடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம். பட் இந்த அளவுக்கு குளிர் இருக்கும்போது சின்ன பசங்களா வச்சுட்டு நம்மளால ஸ்டே பண்ண முடியாது. ஸோ ஆனால் ரூம்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கறனால வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இல்லை இங்க வந்து ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா வந்துட்டு நான் வந்து 11 மணிக்கு வந்து நான் போய் அந்த ரூம் டிக்கெட் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ ஸ்லாட் வந்து 12 மணிக்கு வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:30 மணிக்கு வந்து எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ 4:30 மணிக்கெலாம் வந்து நான் கோயிலில் இருந்தேன் கரெக்டாக.
பட் கோயிலில் இருக்கும்போது என்ன வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமிங் எப்போ முடிஞ்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6:30 வந்து முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. பட் 6:30 அப்படிங்கும்போது சாமியை பார்த்துட்டு கரெக்டாக வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எந்த ரூம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நான் கீழே போய் ரூம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குளிராகவும் நல்ல கலர்ஃபுல் லைட்டாகவும் எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக வந்து மக்கள் வந்து பார்த்து வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி வரீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து அந்தளவுக்கு வந்து செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருந்தாங்க. நிறைய இடத்துல போலீஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து இது மறந்துடுவோமோ இல்லை அங்கே போயிடுவோமோ இங்கே தொலைஞ்சு போயிடுவோம்லாம் அப்படிலாம் வந்து என்னாதீங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி வந்து நல்லா வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். ஏழுமலையன் சாமியை வந்து நல்லாவே கும்பிட்டு போகலான்னு சொல்கிறேன். நாங்கள் சாமியை பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3:00 இருக்குங்க. ஸோ 3:00 நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சுமே பக்கத்துலேயே ஒரு ஜீப்பில் இருந்து கோயில் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபீஸ் சொன்னாங்க. ஸோ அந்த 60 ரூபீஸ் நாங்கள் கொடுத்து ஃபஸ்ட் நாங்கள் போனோம். ஸோ அங்கே போனோடமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 வழி இருக்குங்க. அந்த 3 வழி என்ன வழின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் யாராவது நீங்கள் ஒரு கப்பலாக இருக்கீங்க, உங்கள் குழந்தை வந்து கை குழந்தையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்டுங்க. ஸோ நீங்கள் உங்கள் வந்து குழந்தைய வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக போய் சாமி தரிசனம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த SSD டிக்கெட்டு இந்த சர்வதர்சன டிக்கெட் வச்சுட்டு அதுக்கு போகிறக்கு வந்து ஒரு வழி வச்சுருக்காங்க. அப்படி இல்லை நான் சர்வதர்சன டிக்கெட்டில் எடுக்கலை நான் ஃப்ரீயாக போய் சாமியை பார்க்கணும் அப்படின்னா அதை தாண்டி வந்துட்டு போகிறக்கு வந்து ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு லைன் இருக்குது, அந்த லைனில் போய் நீங்கள் வந்து சாமியை பார்த்துக்கலாம். ஸோ அப்படி போய் நாங்கள் நின்றதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நாங்கள் 3:00 போய் லைனில் வந்து போக ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஒரு 3:30 அப்படிங்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செல்லை வந்து அடைச்சாங்க. அடைச்சிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து கரெக்டாக அந்த செல்லை வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4:30 அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் கரெக்டாக சாமியை பார்த்துட்டோம். ஸோ அந்த 4:30 சாமியை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 5:30 அப்படிங்கிற டைமில் வந்து கரெக்டாக வெளியே வந்துட்டு இந்த லட்டெல்லாம் வாங்க வந்துட்டோம். ஸோ அந்த லட்டு வாங்கின இடத்துல தான் ஓரளவுக்கு வந்து ஒரு காமெடி வந்து பண்ணிட்டேன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு லட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்டு தான் தருவாங்களாமா. பட் நான் போன டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபேமிலிக்கே வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு 35 லட்டு வந்து போய் கேட்டிருந்தேன். அவர் வந்துட்டு மேலையும் கீழையும் பார்த்துட்டு தம்பி அவ்வளோலாம் தரமாட்டேன் 4 லட்டு தான் தருவேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தராக போயிட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லட்டு வாங்குறதுக்கு வந்து கவர்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர் வந்து 10 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு கவர் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் லட்டு வாங்குறதுக்கு வந்து லைனில் போய் நின்றுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் அந்த ஏழுமலையான் கோயிலில் தரிசனத்தை பண்ணுறது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா வெளியே வந்துட்டு பார்த்தோமே கிளைமேட் அவ்வளோ சில்லு சில்லுன்னு இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த டிவியில் வந்துட்டு இவங்களோட அந்த ஏழுமலையான சாமியோட இது எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஷோ பார்க்குறப்பே நிறைய பேர் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து கிளைமேட் அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பதி வந்திருக்கோம். ஸோ திருப்பதியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலில் வந்து சாமி தரிசனம் முடிச்சாச்சு. நம்ம சர்வதர்சன டிக்கெட் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமி வந்து பார்த்துட்டோம். சாமியை பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஆச்சு எங்களுக்கு. அந்த 2 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். பட் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. எங்களுக்கு என்ன ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா எங்களுக்கு வந்து இங்கே ரூம்ஸே கிடைக்கல. ஸோ அதான் வந்துட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி ரூம் புக் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய கடைகள் இருக்குது. அது மூலமாக கிளைமேட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. இன்றைக்கி இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பதி வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன செலவு பண்ணுன்னு கொண்டு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், எங்கேயும் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கடலை பிரிப்பி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நைட் டைமில் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறக்கு ரூம் கிடைக்காதனால நாங்கள் கீழே போய் ரூம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பஸ்ஸு வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணிட்டே இருந்தோம். இங்கே பாருங்கள் அவ்வளோ மிஸ்டாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ பனி பெஞ்சிட்டு இருந்தது இந்த கிளைமேட்டில். ஸோ இங்கே வரீங்க அப்படின்னா நீங்கள் எதாவது இந்த ஷால்வ மாதிரியோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஓரளவுக்கு குளிர் தாங்குற மாதிரி ஒரு மெட்டீரியல் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ பனிந்தாங்க சொல்லணும், ஏன்னா வந்துட்டு கோயிலேருந்து மேலே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன தள்ளுவண்டி கடையில் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ தள்ளுவண்டி கடையில் ஒரு ரோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே தோசை பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட்டில் எல்லாமே முடிஞ்சுன்னு வைங்களேன்.
சப்போஸ் நீங்கள் மேலே கோயிலுக்கு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணால் கூட இங்கே வந்து 24 மணி நேரம் அன்னதானம் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே போய் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து போங்க. ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் அவ்வளோ ஹைஜீனிக்காகவும் இருந்தது, நல்லாவுமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எங்கேயுமே வந்து டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லி நாங்கள் ஆகலை. ஸோ எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு மாட்ரேட் ரேஞ்ச் தாங்க. ஒரு தோசை 20 அப்படிங்கும் போதே ஓரளவுக்கு மாட்ரேட் ரேஞ்சாக தான் இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பதி தரிசனம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக முடிஞ்சதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பசங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கடலை பறிப்பு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் திருப்பதி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.